ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல் தமிழ் டென்டிகோ. இந்த சேனலில் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ் கான்செப்ட்ஸை உங்களுக்காக நான் தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய கேஸ் ஷீட் சீரீஸில் இருக்க மூணாவது வீடியோ. மற்ற ரெண்டு வீடியோவோட லிங்க்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு, அண்ட் மேலே இருக்க ஐ பட்டன்லையும் இருக்குது பாருங்கள். அதை இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் வேல்யூபிளான 10-15 மினிட்ஸை யூஸ் பண்ணி ஒரு புது விஷயத்தை லேர்ன் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஷீட்டில் எழுதக்கூடிய சீஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேஸ் ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு டெமோக்ராஃபிக் டேட்டாவை எழுதுவோம். தென் ரெண்டாவதாக எழுதக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த சீஃப் கம்ப்ளைண்ட். இந்த சீஃப் கம்ப்ளைண்ட்ன்றது ஒரு பேஷண்ட் சொல்லக்கூடிய சீஃபான, அதாவது மேஜரான கம்ப்ளைண்ட்டை தான் சீஃப் கம்ப்ளைண்ட்டாக எழுதுவோம். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பேஷண்ட்டு எந்த காரணத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்களோ அதை தான் சீஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சீஃப் கம்ப்ளைண்ட் இஸ் அ கன்சைஸ் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கிரைபிங் த சிம்டம்ஸ், ப்ராப்ளம்ஸ், கண்டிஷன், டயக்னோசிஸ் ஆர் அதர் ரீசன் ஃபார் மெடிக்கல் கவுண்டர். இதை தான் சீஃப் கம்ப்ளைண்ட்டோடைய டெஃபினேஷன் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, சீஃப் கம்ப்ளைண்ட் இஸ் எ கன்சைஸ் ஸ்டேட்மெண்ட். என்னது கன்சைஸ் ஸ்டேட்மெண்ட்? எஸ், கன்சைஸ். கன்சைஸ் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறது தான் கன்சைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீஃப் கம்ப்ளைண்ட் பொறுத்த வரைக்கும் கன்சைஸ், அதாவது ஜஸ்ட் ஒன்றுலேருந்து ரெண்டு லைனில் முடிக்கணும். பெருசாலாம் வள வளன்னு எழுதக்கூடாது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் ஃபீவர்னால ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அதுதான் அவங்களுடைய சீஃப் கம்ப்ளைண்ட். இதுவே ஒரு பேஷண்ட்டு ஹெட்ஏக்னால ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்கன்னா அதுதான் அவங்களுடைய சீஃப் கம்ப்ளைண்ட். அது மட்டும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டு ஸ்டொமக் பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்டொமக் பெயின் தான் அந்த நேரத்தில் சீஃப் கம்ப்ளைண்ட், ஹைப்பர் டென்ஷன் கிடையாது. அதாவது ஒருத்தர் அந்த டைமில் என்ன காரணத்துக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்களோ அதை எழுதுறது தான் இந்த சீஃப் கம்ப்ளைண்ட். அண்ட் ஆல்சோ, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் ஸ்டொமக் பெயின் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கன்னு வச்சுங்க, அவருக்கு டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோன்னே பெப்டிக் அல்சர் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு என்ன சீஃப் கம்ப்ளைண்ட் எழுதணும்னு கேட்டிங்கன்னா அப்பையும் ஸ்டொமக் பெயின் தான் அவங்களுக்கு சீஃப் கம்ப்ளைண்ட். தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, ஒரு பர்சன் எந்த ரீசனுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்களோ அதுதான் சீஃப் கம்ப்ளைண்ட். அண்ட் இந்த சீஃப் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கன்சைஸாக இருக்கணும். அந்த கன்சைஸான ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, கீழே சொல்ல போகிற இந்த மூணு கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கணும். அதாவது ஒருத்தருக்கு சீஃப் கம்ப்ளைண்ட் எடுக்கும்போது இந்த மூணு விஷயத்தை முடிஞ்ச அளவு கவர் பண்ண ட்ரை பண்ணணும். அது என்னென்னா, நம்பர் ஒன், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நம்பர் டூ, அவங்களுக்கு எங்கே ப்ராப்ளம், நம்பர் த்ரீ, அவங்களுக்கு எவ்வளோ நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த மூணு விஷயத்தையும் முடிஞ்ச அளவு கவர் பண்ண ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 1 month ஸ்டொமக் பெயின் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு சீஃப் கம்ப்ளைண்ட் எழுதும் போது இந்த மூணு கொஸ்டின் பேசிஸில் ஆன்சர் எழுத ட்ரை பண்ணணும். விச் மீன்ஸ், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், பெயின், அவங்களுக்கு எங்கே ப்ராப்ளம், ஸ்டொமக், ஸோ ஸ்டொமக் பெயின், எவ்வளோ நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குது, 1 month. இதை நம்ம எப்படி எழுதணும்னா, சீஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு த பேஷண்ட் கம்ப்ளைண்ட் ஆஃப் ஸ்டொமக் பெயின் ஃபார் 1 month அப்படின்னு எழுதணும். அவ்வளோதான், இதுதான் சீஃப் கம்ப்ளைண்ட். இதுவே ஒரு பர்சனுக்கு ஒரு ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் 2-3 ப்ராப்ளம், அதாவது மோர் தென் 1 ப்ராப்ளம் நம்ம கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேஸ்ட் ஆன் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் சீஃப் கம்ப்ளைண்ட்டை எழுதணும். என்னது பேஸ்ட் ஆன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளைக்கு இருக்க ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு எழுதணும், தென் ரீசெண்டாக டெவலப் ஆன, அதாவது ரீசெண்டாக வந்த ப்ராப்ளத்தை கடைசியாக எழுதணும். விச் மீன்ஸ், ஒரு பேஷண்ட் சொல்லக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையும் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்து, டாக்டர் எனக்கு 5 நாளாக ஒரே ஃபீவராக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 1 month ஒரே கோல்டாகவும் இருக்குது, 2 வாரமாக லைட்டாக செஸ்ட் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதை சீஃப் கம்ப்ளைண்ட்டில் த பேஷண்ட் கம்ப்ளைண்ட் ஆஃப் கோல்டு ஃபார் 1 month, செஸ்ட் பெயின் ஃபார் 2 weeks அண்ட் ஃபீவர் ஃபார் 5 days அப்படின்ட்டு குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எழுதணும். அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் இந்த மாதிரி எழுதணும். அது மட்டும் இல்லாமல், ஒரு பேஷண்ட்டுடைய சீஃப் கம்ப்ளைண்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த சிம்பிளான லாங்குவேஜில் தான் எழுதணும். அதாவது சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் எழுதணும். பெருசாக எந்த ஒரு மெடிக்கல் டெர்மினாலஜிஸையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்ம சீஃப் கம்ப்ளைண்ட்டில் த பேஷண்ட் கம்ப்ளைண்ட் ஆஃப் டிஸ்னியா அப்படின்லாம் எழுதக்கூடாது. ஜஸ்ட் த பேஷண்ட் கம்ப்ளைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் அப்படின்னு அதெல்லாம் அப்படின்னா த பேஷண்ட் கம்ப்ளைண்ட் ஆஃப் பிரெத்லெஸ்னஸ் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான பேஷண்ட் லாங்குவேஜில் தான் எழுதணும். தென் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு சளியில் பிளட் வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிளட் இன் ஸ்பூட்டம் தான் எழுதணும். இந்த ஹெமாப்டைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெடிக்கல் டெர்மினாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. தஸ் யூஸ் சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டு ரைட் சீஃப் கம்ப்ளைண்ட். எல்லாம் ஓகே. ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ நம்ம எப்படி சீஃப் கம்ப்ளைண்ட் கேட்குறது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சாதாரண ஆள்கிட்ட போயிட்டு உங்கள் சீஃப் கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா பக்க பக்கன்னு முழிப்பாங்க. ஸோ நம்ம எப்படி கேட்கணும்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளான லாங்குவேஜில் கேட்கணும். அதாவது
அவங்க கிட்ட போயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அந்த மாதிரி கேட்கலாம். ஆர் வாட் பிரிங்ஸ் யூ ஹியர் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு புரியக்கூடிய சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கேட்டாலே போதும் அவங்களே சொல்கிறாங்க. தஸ் ஒரு சீஃப் கம்ப்ளைண்ட்ன்றது ஷார்ட் அண்ட் கன்சைஸ்டாக இருக்கணும். ஒரு சீஃப் கம்ப்ளைண்ட்ன்றது க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் இருக்கணும். ஒரு சீஃப் கம்ப்ளைண்ட்ன்றது சிம்பிளாக பேஷண்ட் பேசக்கூடிய லாங்குவேஜில் இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வீடியோ வேணாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அட்லாஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா நீங்கள் பல விஷயங்களை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறேங்க. லெட்ஸ் லேர்ன் த மெடிசன் இன் அவர் தமிழ்.